வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட். நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். சமூக அறிவியலாம் மொத்தமாக 25 லெசன் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது புவியியல். 8வது லெசன் பார்க்க போகிறோம். தலைப்பு புவி பாடங்களை கற்றறிதல். பக்கமே 185. புவி பாடங்களை கற்றறிதல். இந்த லெசனோட 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனோட 1 மார்க்ஸ் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். ரோமன் லெட்டர் 4, சுருக்கமாக விடையளி. ஃபஸ்ட்டு குவஸ்டின், புவிப்பட அளவை வரையறு. பக்கம் எண் 187. பக்கம் எண் 187 புவிப்பட அளவை, அந்த ஹெட்டிங்க்கு கீழே புவிப்பட அளவை என்பது அதிலிருந்து விகிதத்தை குறிப்பதாகும். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு குவஸ்டினோட ஆன்சர். செகண்ட் குவஸ்டின், இயற்கை அமைப்பு புவிப்படம் என்றால் என்ன? பக்கம் எண் 191. நிலத்தோற்றம் அல்லது இயற்கை அமைப்பு புவிப்படங்கள், அந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரு பகுதியின் பல்வேறு இயற்கை, அதிலிருந்து நிலத்தோற்ற படங்கள் எனப்படுகின்றன. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் குவஸ்டினோட ஆன்சர். தேர்டு குவஸ்டின், வரைபட கோட்டு சட்டம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. பக்கம் எண் 191. புவிப்பட கோட்டு சட்டம் மற்றும் அமைவிட குறிப்பு, அந்த ஹெட்டிங்க்கு கீழே கோள வடிவமான புவியை, அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் பயன்படுத்துகின்றனர். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்ட் குவஸ்டினோட ஆன்சர். ஃபோர்த்து குவஸ்டின், இடைநிலை திசைகளின் பெயர்களை குறிப்பிடுக. பக்கம் எண் 190. திசைகள், அந்த ஹெட்டிங்க்கு கீழே லாஸ்டில் 4வது லைன், இடைநிலை திசைகளான, அதிலிருந்து தென்மேற்கு. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோர்த்து குவஸ்டினோட ஆன்சர். ஃபிஃப்த்து குவஸ்டின், காணி புவி படங்களின் பயன்கள் யாவை? பக்கம் எண் 192. காணி புவிப்படத்தின் முக்கியத்துவம், அந்த ஹெட்டிங்க்கு கீழே காணி புவி படங்கள் ஒரு நிலத்தின் நில உடைமை, அதிலிருந்து பயன்படுத்தப்பட்டன. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிஃப்த்து குவஸ்டினோட ஆன்சர். ரோமன் லெட்டர் 6, வேறுபடுத்துக. ஃபஸ்ட்டு குவஸ்டின், நிலத்தோற்ற படங்கள் மற்றும் கருத்து படங்கள். பக்கம் எண் 191. நிலத்தோற்றம் அல்லது இயற்கை அமைப்பு புவிப்படங்கள், ஒரு பகுதியின் பல்வேறு இயற்கை அம்சங்களை காண்பதற்கு வரையப்படும் படங்கள், அதிலிருந்து படங்கள் எனப்படுகின்றன. அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து இயற்கை அமைப்புகளான பாலைவனங்கள், ஆறுகள், அதிலிருந்து நோக்கமாகும். அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 192வது பேஜில் கருத்து படங்கள், அந்த ஹெட்டிங்க்கு கீழே கருத்து படங்கள் என்பவை வெப்பநிலை வேறுபாடுகள், அதிலிருந்து தயாரிக்கப்படுபவை ஆகும். அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நில அமைப்புகள், போக்குவரத்து, அதிலிருந்து நிர்வாக எல்லைகள் போன்றவற்றை காண்பிக்கின்றன. அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு குவஸ்டினோட ஆன்சர். செகண்ட் குவஸ்டின், பெரிய அளவை மற்றும் சிறிய அளவை புவிப்படங்கள். பக்கம் எண் 187. சிறிய அளவை புவிப்படங்கள், அந்த ஹெட்டிங்கிலிருந்து, அந்த ஹெட்டிங் கீழே கண்டங்கள் அல்லது நாடுகள், அதிலிருந்து பயன்படுத்தப்படுகின்றன. அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், இடப்பற்றாக்குறையினால் காரணமாக, அதிலிருந்து காண்பிக்கப்படுகின்றன. அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட், இவ்வகை புவிப்படங்கள் அதிக பரப்பை உள்ளடக்கியதாக, அதிலிருந்து அழிக்கின்றன. அது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெரிய அளவை புவிப்படங்கள், அந்த ஹெட்டிங் எழுதிட்டு அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து சிறிய பகுதிகளாக வட்டம் அல்லது மாவட்டம் போன்றவை, அதிலிருந்து பயன்படுத்தப்படுகின்றன. அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட், இவ்வுவிப்படங்கள் சிறிய அளவை, அதிலிருந்து விவரங்கள் தருகின்றன. அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட், ஒரு நிலப்பகுதியை காண்பித்தால் அதிக விவரங்களை தருகின்றன. அது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் குவஸ்டினோட ஆன்சர். தேர்டு குவஸ்டின்,
புவிக்கோள மாதிரி மற்றும் புவிப்படம், பக்கம் எண் 185-86. பக்கம் எண் 185ல் புவிப்படத்திற்கு புவிக்கோள மாதிரிக்கும் இடையேயான வேறுபாடு, அந்த ஹெட்டிங்க்கு கீழே புவிப்படமும் புவிக்கோள மாதிரியும் பெரிய அளவில் வேறுபடுகின்றன, அதிலிருந்து மார்க் பண்ணேன். நெக்ஸ்ட் பேஜில் 187வது பேஜ் புவி மாதிரி, அந்த அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்ட் குவஸ்டினோட ஆன்சர். ரோமன் லெட்டர் 7, விரிவான விடையளி, பக்கம் எண் 1st question. பல்வேறு புவிப்பட அளவுகளை விரிவாக விளக்குக, பக்கம் எண் 187, 189, 190. பக்கம் எண் 187 புவிப்படங்களின் அளவைகள் 3 வகைகளில் குறிப்பிடப்படுகின்றன, அவை அதிலிருந்து 189வது பேஜில் வாக்கிய முறை அல்லது சொல்லளவை, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து அந்த ஹெட்டிங்லேருந்து அதோட விரிவாக்கம், செகண்ட் பாயிண்ட் பிரதிபின்ம முறை அல்லது என்சார் பின்ன முறை, விகிதாச்சார முறை, அந்த ஹெட்டிங் போட்டுட்டு அதில் இருக்க விரிவாக்கம் எழுதிட்டு, வரைகலை அல்லது நேரியல் அளவை, அந்த தேர்டு பாயிண்டில் இருக்க விரிவாக்கம் எழுதிட்டு, 190 பேஜ் நம்பரில் வரைகலை அளவு, அந்த ஹெட்டிங்கில் இருக்க 3 டயக்ராம் வரைக்கும் போட்டு குறிச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு குவஸ்டினோட ஆன்சர். செகண்ட் குவஸ்டின், காணி புவிப்படங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவத்தை விவரி, பக்கம் எண் 192. பக்கம் எண் 192ல் காணி புவிப்படங்கள், அந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரு குறிப்பிட்ட இடத்தின் எல்லைகள், அதிலிருந்து காணி புவிப்பட அளவை, அந்த ஹெட்டிங்க்கு கீழே புவிப்படங்கள் கணக்கிடப்பட அளவாய்வு மூலம் தயாரிக்கப்படுகின்றன, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் குவஸ்டினோட ஆன்சர். தேர்டு குவஸ்டின், மரபு குறியீடுகள் மற்றும் சின்னங்கள் குறித்து ஒரு பக்தி எழுதுக, பக்கம் எண் 191. பக்கம் எண் 191ல் மரபு குறியீடுகள் மற்றும் சின்னங்கள், அந்த ஹெட்டிங்கு கீழே புவிப்படத்தில் பல்வேறு தோற்றங்கள், அதில் ஆரம்பித்து இந்த டேபிளர் காலம் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பேரால் குறிப்பிட்ட வல்லுநர்கள் முடிவு செய்யப்படும் மற்றொரு வகையாகும், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்ட் குவஸ்டினோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.